இந்த நிகழ்விற்கு அழைத்து என்னை பேச வைத்த இந்து குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றி. நன்றியை சொல்கிற அதே நேரத்தில் இந்த திராவிட இலக்கியம் பற்றி பேசுவதற்கு ஒரு பிஜேபி காரர்களால் கூட்டிருக்க வேண்டும். திமுக காரர்களை கூப்பிட்டு திமுக பத்தி பேசினா எது இருக்கோ இல்லையோ நாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்த ஆண்டு செய்யக்குள்ளதாவது எதிர் முனையில் இருக்கிறவர்களை அழைத்து பேச வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக இதழ் அழைக்கும் எல்லா இலக்கிய மீட்டிங்களுக்கும் எல்லா இலக்கியம் கொடுத்துங்க. நான் பேச கூப்பிட்டா தலித் இலக்கியத்தை பத்தி நீங்க பேசுகிறதா எனக்கு ஒரு சீட்டு ஒதுக்குவாங்க. இப்போ எனக்கு திராவிட இலக்கிய சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க, இங்க வந்தவங்க எல்லாரும் வரிசையா சொல்றாங்க, புதுமை பெற்ற தான் சிறுநீரகம் தொடங்கி வச்சாரு தொடங்கி வச்சாரு. நான் நம்பல. ஊர்ல ஒரு நரி, கதை அதோட சரி அப்படின்னு ஒரு வயதுல சொன்ன பாருங்க, அவன் தான் சிறுநீரகத்துடைய மூலவர். இது ஒரு மரபு அங்கிருந்து வந்திருக்கு. ஒரே வார்த்தையில ஒரு கதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து உலகத்திலேயே தமிழ் மொழியில் தான் இருக்கு நான் நம்புறேன். இந்த அறிமுகத்தோடு திராவிட இலக்கியம் ஒன்று இருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா, அது உண்மையிலே இலக்கியமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு எல்லாரும் கிட்டே இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திராவிட இலக்கியம் இல்லாமல் நவீன இலக்கியம் என்பது ஏது? திராவிட இலக்கிய மொழி இல்லாமல் நவீன இலக்கிய மொழி ஏது? திராவிட இலக்கிய எழுத்தால் பாதிக்கப்படாத ஒரு எழுத்தாளர் இன்று தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. ஏதோ ஒரு நவீன தீண்டாம மாதிரி திராவிட இலக்கியம் படிச்சேன்னு சொன்னா, திராவிட இலக்கியத்துக்கு எனக்கு தெரியும் சொன்னா தீண்டாமன்னு நினைக்கிறான், சொல்லவே கூடாது, அது ஒரு தகுதி குறைவா நினைக்கிறாங்க எல்லாரும். பெரிய ஆச்சரியமா இருக்கு. நேற்று என்பது இல்லாமல் இன்று என்பது இல்லை. திராவிட இலக்கியமும் முற்போக்கு இலக்கியமும் ஒரே காலத்துல தமிழ்ல வந்து உருவாவது பேசப்படுது. ஆனா என்ன நினைக்கிறாங்க, 1960-70 வரைக்கும் அந்த திராவிட இலக்கியத்தை படிச்சு அதை கேட்டு மேடை பேச்சு கேட்டு வளர்ந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு எல்லாருமே புனிதர்களாக மாறுறாங்க, தூயவர்களாக காட்டிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் தான், திராவிட இலக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்றல சரி, திராவிட இலக்கியம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றல அதுவும் சரி, திராவிட இலக்கிய மொழிங்க வந்து பிரச்சாரம், அது வெற்று அலங்காரம், அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றல. இந்த நவீன இலக்கியம் சொல்றீங்களா, 60-ல இருந்து அல்லது 70-ல இருந்து இந்த பிரங்கைன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஏன்னா 50 வருஷமா அந்த பிரங்கைக்கு ஒரு தமிழ் வார்த்தைகளால் கண்டுபிடிக்கவே முடியலையா? நவீன இலக்கியவாதிகளா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். 1910 முன்னாடி தமிழ் இலக்கியம் எழுதப்பட்ட மொழி என்ன? முழுக்க முழுக்க வந்து கலப்பு மொழி. அதிகபட்ச வடமொழிகள் கலந்துதான் எழுதப்பட்டிருக்கு. கல்யாண பத்திரிகை அப்படிதான் அழிக்கப்பட்டிருக்கு. அதை மாத்தி நல்ல தமிழ்ல, முறையான தமிழ்ல, மக்கள் தமிழ்ல பேசுறது எழுதுனது திராவிட இலக்கியம் இல்லையா? திருப்பி நவீன இலக்கியக்காரன் போற திருப்பி பிரங்கைக்குள்ள போயிட்டாங்க. நல்ல தமிழ் எழுத வராமனு பயிற்சி கொடுத்தா அதுதான் நல்லது இல்லை. எனக்கு தெரிஞ்சு முத முதல்ல நான் இந்த வார்த்தை இப்பதான் பயன்படுத்துறேன். பிரங்கைன்னு சொல்லாத ஒரு தமிழ் எழுத்தாளர் நவீன காலத்துல யாருமே இல்லை. பேட்டியில பாருங்க, பிரங்கை பிரங்கைங்கிறோம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இது வந்து இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து ஏதோ வானத்துல இருந்து புதுசு வந்துட்டோம், நாங்க எல்லாம் புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த திராவிட இலக்கியம் பிரச்சார இலக்கியம் தான், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. நீங்க எழுதிட்டீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாமே பிரச்சாரம் தான். பிரச்சாரத்தினால எழுதப்படுது. ஒரு கருத்து எனக்கு தோணுது, அந்த கருத்தை இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா, அப்பவே பிரச்சாரம் உருவாயிருது இல்லையா? பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கும் போது
பிரச்சாரம் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள் வருகிறது. திராவிட இலக்கியம், பிரச்சார இலக்கியம், அது வெற்று அலங்காரம், மொழி ஜோடனைகள் அப்படின்னு சொல்றாங்க இருக்கலாம். நான் வந்து திராவிட இலக்கியம் வந்து புனித இலக்கியம்னு சொல்ல வரல, அல்லது புனித இலக்கியத்துக்கு வாதாட வரல. ஆனால் அதனுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வருது, அம்பாள் என்னைக்கடா பேசினாள் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. 1952 எழுதப்பட்ட ஒரு வாக்கியம், அம்பாள் என்னைக்கடா பேசினாள். அதுக்கு முன்னாடியும் பேசணும்ல, எப்பவும் பேசல, இனிமே இந்த சமூகம் இருக்கிற வரைக்கும் பேச போறதில்லை. அப்படி ஒரு வாக்கியத்தை உருவாக்குனது திராவிட இலக்கியம் இல்லையா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உலகத்திலே நடந்த ஒரு அதிசயம், எழுத்து ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறது, இலக்கியம் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறது. உலகத்தில் அப்படி எங்கே நடந்திருக்கணும் எனக்கு தெரியல, ஏன் அறிவுக்கு உட்பட்டு. முதல்ல திராவிட இயக்கக்காரர்கள் எல்லாருமே எழுத்தாளர்கள் தான், எழுதி 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 பேசி 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 தான் அந்த இயக்கத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. சரி, அவங்க என்ன பேசினாங்க? இந்த திராவிட இலக்கியத்துக்கும் நவீன இலக்கியத்துக்குமான ஒரு பெரும் முரண்பாடு. முதன் முதலா சமூகத்தை பத்தி எழுதுறது கதை வந்து திராவிட இயக்க சிறுகதைகள் தான். அந்த பொது கதைகளை, சமூகத்தினுடைய கதைகளை, சமூகத்தினுடைய இழிவுகளை பேசின கதைக்கு பதிலாக புதுமைப்பத்தின் பின்னாடி நவீன இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற காலத்துக்கு வரும்போது தனி மனிதனுடைய கதை முதன்மை பெறுகிறது. சமூகத்தினுடைய கதை முதன்மையாக இருக்க வேண்டுமா, தனி மனிதனுடைய வாழ்க்கை கதைகள் முதன்மையாக இருக்க வேண்டுமா? திராவிட இலக்கியம் முன்னிறுத்தியது சமூகத்தின் கதையே, நவீன இலக்கியம் முன்னேற்றது தனி மனித கதையே. இங்குதான் ஒரு இயக்கத்திற்கும் நவீனத்திற்குமான ஒரு வித்தியாசம் கொடுக்கிறது. அண்ணாவரத்தில் இதை சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இலக்கியம் என்னுடைய பிரச்சனை அல்ல, வாழ்க்கை தான் என்னுடைய பிரச்சனை. வாழ்க்கையில் இன்பத்தை பெருக்க வேண்டும், வேதனையை குறைக்க வேண்டும், இதுதான் என் லட்சியம். ஒரு தெளிவான சமூக குறிக்கோள் உள்ள எழுத்தாளன் நான். இந்த சமூக உருவுதான் என்னை எழுத நிர்பந்திக்கிறது. இவ்வளவு தெளிவான ஒரு அறிக்கையை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கொடுத்தால் யாருமே இல்லை. இந்த சமூகத்தினுடைய நிர்பந்தம் என்னை எழுத வைக்கிறது, சமூகத்திற்கும் எனக்குமான உறவுதான் என்னை எழுத வைக்கிறது என்று சொன்னது பிரச்சாரம் தான். இதை இன்னொருத்தர் சொல்றார், என் எழுத்தில் யாப்பின்றி போனாலும் போகட்டும், ஆனால் காய்ப்பின்றி போகக்கூடாது. இது கலைஞர் சொன்னது. என்னுடைய எழுத்து தப்பா இருக்கலாம், ஆனால் அதை நோக்கம் தப்பா இல்லை. இன்னொன்று, திராவிட இலக்கியம் சங்க இலக்கியம் எப்படி ஒரு காலமும், அற இலக்கியம் எப்படி ஒரு காலமும், பக்தி இலக்கியம் எப்படி ஒரு காலமும், காப்பிய இலக்கியம் எப்படி ஒரு காலமும், அது மாதிரிதான் திராவிட இலக்கியம் ஒரு காலம். அதை நீங்க மீறிட்டு போகவே முடியாது. 1910 மீறிட்டு 1950 வர முடியாது, 1950 மீறிட்டு 2010 வர முடியாது. அதே மாதிரி தான் தமிழ் சிறுகதை உலகத்தில், அது தமிழ் இலக்கிய உலகத்தில் திராவிட இலக்கிய இயக்கத்தை மீறி நீங்கள் ஜம்பாய் போகவே முடியாது. இன்னொன்று, எனக்கு தெரிஞ்ச யாரையும் உட்பட்டு தமிழ் இலக்கியத்தில் ஜாதி கூடாது, ஜாதி இழிவுகள் கூடாது, அது அது சார்ந்த குடும்பங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு திருமூலர் சொல்றார். அதுக்கு பின்னாடி தமிழ் இலக்கிய மரபிலேயே சித்தர்களுக்கு பின்னாடி முதல் முதலா பேசினது திராவிட இலக்கிய இயக்க கதைகள் தான். நீங்க எங்கேயா பாருங்க, மூட நம்பிக்கை பத்தி பேசின இலக்கியங்கள் அதுக்கு முன்னிட்டு, மூட நம்பிக்கை எதிராக பேசப்பட்ட, சமூக இழிவுக்கு எதிராக பேசப்பட்ட கதைகள் எங்கேயா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தர்களுக்கு பின்னாடி திராவிட இலக்கியம் தான் அது முன்னெடுக்குது. அதுக்கு ஒரு தெளிவான ஒரு கோட்டை கொடுக்குறாங்க. தமிழ் இலக்கியம் எப்படி இருக்குன்னா, திராவிட இலக்கியம் மூட நம்பிக்கைக்கு, பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக, பழமைவாதத்திற்கு எதிராக, ஆண்டான அடிமை முறைக்கு எதிராக, வர்க்க பேதங்களுக்கு எதிராக, அதிகார வர்க்கங்களுக்கு எதிராக, சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, பரம் பெருமைகளுக்கு எதிராக பேசியது திராவிட இலக்கியம். இது எதை எதிராக பேசியது, எதை ஆதரவாக பேசியது, பார்க்கணும்.
சுயமரியாதைக்காக பேசியது. தம்பி அந்த பேனரை கிளவி. அறிவியலுக்கு ஆதரவாக அறிவியல் ரீதியான கருத்துக்களை பேசியது. சமதர்மத்திற்கு முன்னுரிமை கொடுத்து பேசியது. திராவிட இலக்கிய சிறுகதைகள் அதுல வந்து நீங்க எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டியதில்லை. என்ன ஒண்ணு, 1910 முன்னாடியாவது அந்த இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பு எழுதுல எழுந்து யாரும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். யாருக்கு எழுத தெரிஞ்சிருக்கு, யார் எழுதினாங்க, அவங்க என்ன எழுதினாங்க நீங்க படிச்சு பாருங்க. திராவிட இலக்கியம் வந்த பிறகுதான் யாரு வேணாலும் கதை எழுதலாம், எதை பத்தி வேணாலும் கதை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக தன்மையை கொண்டு வந்தது திராவிட இயக்கம் இல்லையா? நீங்க அதில இருந்தே மறந்துடுவீங்களா? இன்னைக்கு எழுத வந்துட்டீங்க, எல்லாரும் படிக்க வந்துட்டீங்க, அதெல்லாம் நேர்த்துக்கிறது உங்களுக்கு வேண்டிய இல்லை. அப்படியே ஒரு மௌன காட்டுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. இந்த குறிப்பா தம்பி வந்து கோடு காட்டினால சீக்கிரம் முடிஞ்ச ஒரு நிர்பந்தம் இருக்கு. இங்க திராவிட இயக்கத்துல நிறைய பேரை நீங்க படிக்காம அது என்னன்னு தெரிஞ்சிக்காம குறை சொல்றதுக்கு ஒரு மனோபமா இருக்க உண்மையிலே நல்லது இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கீங்க, தெரிஞ்சுட்டு அதுக்கான நியாயங்களை சொல்லுங்க. இது வடிவ ரீதியா நல்லா இல்ல, மொழி ரீதியா நல்லா இல்ல, கதை ரீதியா நல்லா இல்ல, அல்லது உள்ளடக்க ரீதியா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுங்க. படிக்காம இருக்காது சொல்றதுல. அப்புறம் நம்ம எல்லாம் அறிவாளி இருக்கிறது, அறிவு ஜீவிகள் சொல்றோம். அறிவு ஜீவிகள் ஆராய்ந்து பார்த்தா சொல்லணும், ஆராயணும் சொல்லக்கூடாது. அது உண்மையில ஒரு அறிவாளிக்கு அறிவாளிக்கு ஏற்ற செயல் இல்லை. இங்க திராவிட இயக்க சிறுகதைகள் ஒரு 5-6 பேரை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். நான் சில சிலஞ்சு நீங்க வைக்க விரும்புறேன். இந்த அரங்கண்ணன், ஏவிபி ஆசித்தம்பி, இளைய பித்தன், இரா இளஞ்சேரன், கேஜி ராதா மணாலன், தில்லை மறைமுதன், எஸ் எஸ் தென்னரசு. இந்த எஸ் எஸ் தென்னரசு அந்த காலத்துல வந்து சிறுகதை மன்னன்ங்கிற பட்டமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த டி கே சீனிவாசன், பா புகழேந்தி, திருச்சி செல்வேந்தன், கலைஞர் அண்ணா. இதுல ஒரு கதை வந்து எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தா சொல்ல தயாராக இருக்கேன். என்ன, இந்த ராதா மணாலன் குந்தம்மன் துறவுன்னு ஒரு கதை இருக்காரு, அந்த கதை நீங்க தயாரி படிச்சு பாரு. அந்த கதை 3 பகுதிகளா இருக்கு. இந்த கதைக்கு நிகராக, இந்த கதையுடைய கட்டு செட்டுக்கு நிகராக, இந்த கதை எழுதப்பட்ட மொழிக்கு வலிமையாக இன்று எழுத முடியுமா? நவீன இலக்கியவாதிகள் திராவிட இலக்கியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். அந்த கதையை மிஞ்சி நான் எழுதி காட்டுவேன் என்று சொல்ல முடியுமா? நான் உதாரணத்தை காட்டுகிறேன். ராதா மணவாளன் எதிர குந்தமன் துறவு, நான் அந்த கதையை சொல்ல விரும்பலை. அதே மாதிரி கலைஞர் எழுதிய ஒரிஜினல் உள்ளபடி அப்படின்னு ஒரு கதை இருக்கு. சங்கி சாமியார்னு ஒரு கதை இருக்கு. இந்த அந்த சங்கி சாமியாரை மட்டும் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கி சாமியார் என்கிறவரு யாரும் இல்லை, ஒரு சாமியாரும் ஒரு சீடனும் ரயிலில் போறாங்க. ஒரு விபத்து நடக்குது. விபத்து நடந்த உடனே ஒரு இறங்கி, நான் தான் சங்கிலியை பிடிச்சி நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சங்கிலியை பிடிச்சி நிறுத்துறதால என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ பெரிய விபத்தை இவர் தடுத்துட்டாரு. எப்படி சாமியை நீங்க தடுத்தீங்கன்னா, கடவுள் அருளால் தடுத்துட்டேன்னு அவர் சொல்றாரு. கடவுள் அருளால் தடுத்ததால எல்லாரும் அவங்க வந்து கொண்டாடுறாங்க. உடனே நீங்க எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்கன்னு பாத பூஜைலாம் செய்யறாங்க. அவரு எப்படி சாமியாரு, இப்ப நம்ம தினந்தன சாமியார்களை பார்த்துதான் இருக்கோம் இல்லையா? உலகத்திலேயே ஆம்பளையா அம்மானு கூப்பிடுற சாமி தமிழ்நாட்டு. ஏன் 2017 எஸ்எம்எஸ் புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பண்றீங்க, தேங்க்யூ டி கே ஒன்னு போன அளவுக்கு மாறிட்டீங்க. ஒரு ஆம்பளை அம்மான கூப்பிடுறாங்க, அவன் பாரத தொட்டு கழுவதுக்கு 20 நேரம் பணம் கட்டணும். அதுக்கு எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பி, எங்க கட்சியிலும் தான் இருக்கலாம். முதன் முதலாக இன்னொன்னு சொல்ல விரும்புறாரு, ஏ சாமியார் ஆன்மீகத்தை பரப்புவானா, கல்வி வியாபாரத்தை செய்வானா? ஆச்சரியமா பாருங்க, இந்தியாவில் புரியுற சாமி போறா பாருங்க. டெல்லியில ஒருத்தர் யாரும்னா 1600 திருமணம் செய்யணும், பொம்பளை பிள்ளை குச்சி உள்ள போடும் வச்சு தருவோம், இப்பதான் முடிச்சு போறோம். இன்னும் ஒருத்தன வந்து ராணுவம் போய் பிடிக்குது சாமியார். ஏன்னா அரசியல்வாதி அரசியல் பண்ணணும், இலக்கியவாதி இலக்கியம் எடுக்கணும்,
சாமியாரை ஆண்கிட்ட சொற்பொழி பண்ணும், எல்லா தலைகள் தலைகளாக வேலை பார்க்கறாங்க. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இது இப்ப மெடிக்கல் அப்போல இருக்குல்ல, ஊருக்கு ஒரு கிளை வச்சிருக்கோம். சரி, அது ஒரு நியாயம் இருக்கு. ஒரு சாமியார் ஊருக்கு ஒரு கிளை வைப்பான், நாட்டுக்கு நாடு கிளை வச்சிருக்கான். என்ன ஒண்ணு சித்தர் மரபு, நம்முடைய மரபு பத்தி ஒரே ஒரு வரையும் சொல்ல விரும்புறேன். தமிழ்நாடு சித்தருக்கு அந்த ஏய் அந்த மரபு வந்துட்டா. நம்ம இப்படி கோடிக்கணக்கான சொத்து, ஆயிரக்கணக்கான ஏக்கர் சேர்த்து வச்சவங்க சித்தர்கள் இல்ல. தன்னுடைய காலடி தளத்தை தானே அழைத்தவன், தன்னுடைய நேரையை சுமையன கருதவன் தமிழ் சித்தர்கள். இன்னைக்கு பார்த்தா 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் வச்சுக்கணும் கல்வி நிறுவனத்தில். இதுக்கு எதிராக முதல் முதலாக குரல் கொடுத்தது திராவிட இயக்க சிறுகதைகள் அல்லது இலக்கியம் நிறுவனம் மறக்கப்படும். இதெல்லாம் சொல்ல வரும் என்ன விஷயம்னா, சரி எல்லாமே தலைகளா இருக்கு, முதன்மை தான். நீங்க மூவலூர் ராமாபுரத்து அம்மையா இருந்தீங்க நினைக்காம இருக்கவே முடியாது. எல்லாரும் சொல்றாங்க நவீன பெண் எழுத்தாளர், நவீன பெண் எழுத்தாளர். மூவலூர் ராமாபுரத்து அம்மையா சொல்ல வேணாமா? அங்கிருந்து வருது. அவங்களுடைய மொழி சரியாக இல்லாம இருக்கலாம், சொன்ன விதம் சரியாக இருக்கலாம் இருக்கலாம், ஆனா அவங்களுடைய நோக்கம் வந்து தவறு இல்லையே. அவங்களுடைய நோக்கம் மிக முக்கியமானது. இந்த சமூகம் மேம்பட வேண்டும், இந்த மனிதர்களுக்கு இடையிலான உறவுகள் இருக்கக்கூடிய கசடுகள் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சமூகத்துக்காக குரல் கொடுத்த இயக்கம் அல்லது இலக்கியம் இது. இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு சரியா இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கேள்வியிலே கிடையாது. எல்லாமே கார்பரேட் கம்பெனியா தான் இருக்கு, எல்லா கட்சியும் தான் லட்சிய கட்சிகள் எல்லாம் இந்த கார்பரேட் கம்பெனிகளா இருக்கிறது என்பது ஒரு உண்மைதான், அது மறுக்க முடியாது. ஆனால் தொடக்க காலத்தில் அதனுடைய சீரிய பணிகளை, அதனுடைய நோக்கங்களை, அதன் செயல்பாடுகளை நீங்க நிச்சயமா மறுக்கவே முடியாது. இங்க நம்ம உட்கார்ந்து எல்லார் உடலிலையும், எல்லாருமே நம்ம பேசக்கூடிய மொழியும் திராவிட இலக்கிய மொழி அது பாதிக்கப்பட்டிருக்கிறதுதான் இருக்க முடியும். இல்ல நான் அதுல இல்ல அப்படின்னா ஒரு பய சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தன் சொல்றான்னா அவன் பெரிய பிராடு தான் அர்த்தம். சரி, இந்த நவீன இலக்கிய வளர்ச்சி, சரி எங்க இலக்கியம் வந்து மோசமானது, மட்டமானது, தரம் இல்லாதது, ரைட், ஒத்துக்கிற சந்தோஷம். சரி, நவீன இலக்கியவாதிகள் பயன்படுத்தக்கூடிய மொழிக்கு ஒரு என்ன ரெண்டு உதாரணம் சொல்றேன், எது நல்ல இலக்கியம் சொல்லுங்க. இப்ப போன வாரம் கதை படிச்சான் பத்திரிகை சொல்ல விற்பனை விரோதமாயிடும். பெருமூச்சு ஒன்றை விட்டெறிந்தான்னு சொல்றான். இது என்னடா கத்தாட அடிச்சு கலாசத்துக்கு. பெருமூச்சு ஒன்றை விட்டெறிந்தான், நீங்க நம்புங்க உண்மையிலே நான் பெருமூச்சை எல்லாரும் மாதிரி விட்டேறி முடியுமா? இதான் நவீன இலக்கியங்கிறது. லபக்கென்று கையை பிடித்தாலும் பிடிக்கும், கையை அழித்து பிடிச்சாலும் சொல்ல முடியும், இருக்குமா பிடிச்சாலும் சொல்ல முடியும், லேசா பிடிச்சாலும் சொல்ல முடியும், லபக்குன்னு சொல்ல முடியும். இது மாதிரி நேர உதாரணம் தான் இருக்கு. குக்கு என்று சிரித்தான்னு சொல்றான், சத்தமா சிரிச்சான்னு சொல்லு, புன் சிரிப்பு சொல்லு, லேசா சிரிச்சான்னு சொல்ல முடியும், குபுக் என்று சிரித்தான்னு சொல்லவே முடியாது. இது மாதிரி குறைகளை நீங்க ராதா மனோகரன்டையோ, எஸ்எஸ் என்எஸ்டியோ, கலைஞர்கிட்டயோ, அண்ணா என்றையோ ஒரு வாக்கியம் தவறாக இருக்கிறது என்பதை இன்றைய நவீன இலக்கியவாதிகள் நிரூபிக்க முடியுமா? நிரூபித்து காட்டுகள். அது தரமற்றது நானே ஒப்புக்கொள்கிறேன். ஒரு வாக்கிய பிழை இருக்காது, ஒரு ஒற்றுப்பிழை இருக்காது. அவன் தப்பா கூட இருப்பான், ஆனா சரியா இருப்பான். தப்ப கூட சரியா செய்வோம் நாங்க. அது ஒரு அறிவு இல்லைங்க. திருப்புருவம் மணியாச்சு இன்னும் ஒண்ணு, இலக்கியம் எழுதுவது என்பது சமூக மேம்பாட்டிற்காக தான். இன்று இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஒரு கலைஞனை அல்லது ஒரு எழுத்தாளனை துன்புறுத்துகிறது. துன்புறுத்தும் போது அவன் என்ன நினைக்கிறான் என்றால், இதை கலைவதற்கு என்னால் ஆன ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் என்று சொல்கிறான். அதுதான் அவனுக்கு படிமா, சிறுகதையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், ஆனா அவனுடைய நோக்கம் வந்து சமூக மேம்பாடு என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். இன்னும் ஒண்ணு கேட்கிறேன், திராவிட இலை இயக்கம் அல்லது இலக்கியம் என்று ஒன்று இல்லை என்றால், இந்த கம்பனும் பல்லுவனும் இவனுக்கு பேர் ஆசை தம்பி இல்ல, ஆசை அற்ற தம்பி.
ஒரே என்ன திராவிட இளைஞம் அல்ல திராவிட இயக்கம் எதுவுமே செய்யல, நீங்க கொடுத்துருங்க ஒரே ஒன்றை மட்டும் செஞ்சிருக்க, அன்பும் மரணம் உடைத்தாய் அப்படிங்கிற திருக்குறள் தமிழ்நாட்டில் எவன் கல்யாணம் கட்டினாலும் அதை அடிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கினால உண்மையா, அது இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், எவன் கல்யாணம் தமிழ் பத்திரிகை அடிச்சாலும் அன்பும் மரணம் உடைத்தாயும் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு குறளை எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தினாங்க இல்லையா, இந்த புலவர்கள் மூணு சொத்தை மாத்தினா இல்லையா, உன் பக்கத்து காரணம் சொந்த காரணம் ஜாதி காரணம் இனத்து காரணம் எல்லாரும் மாத்தினாங்க. இன்னும் ஒண்ணு அறுவடை பெரும் பெருமை, திராவிட இயக்கம் ஒண்ணு இல்லைன்னா இந்த நீங்க சொல்ற பழந்தமிழ் இலக்கியம் எதுவுமே மக்களுக்கு போய் சேர்ந்திருக்காருங்க. மேடைக்கு மேடை கணினி பூங்கன்னு கணினி பூங்கன்னு சொல்ற கணினி பூங்கன்னு சொன்னவ யாரு, மாதவிக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது யாரு, கணினிக்கு அங்கீகாரம் கொடுத்தது யாரு, இந்த இலக்கியங்கள் நம்மளுடைய இலக்கியம் சொல்றது ஒருத்தர் தேவைப்பட்டோம் அந்த இயக்கம் தான் அந்த இயக்கம். அவங்க நல்ல இலக்கியங்கள் எதுனாலும் இல்லையோ நல்ல இலக்கியங்களை மக்கள் இலக்கியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை திராவிட இலக்கியத்திற்கும் திராவிட இலக்கியத்திற்கும் உண்டு. அந்த நன்றி கடனால நாம் திராவிட இலக்கியங்களை படிக்க வேண்டும், திராவிட இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.